ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சார், இப்போ வந்துட்டு இந்த ஃபியூச்சர் ரீட்டெயில்ஸும் அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கன்சியூமர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரைஸ் வந்து ஃபியூச்சர் கன்சியூமருக்கு ஃபியூச்சர் ரீட்டெயிலுக்கு வந்தது. அதாவது ஏன் முக்கியமான காரணம் வந்து நம்ம நேம் போன வாரமே டிஸ்கஸ் பண்ணோம், கரெக்டாக இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டீலும் அப்புறம் நெட்மெட்ஸ் டீல் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் வந்து நெட்மெட்ஸ் டீல் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து ஃபியூச்சர் டீட்டெயில்ஸோட 27,000 crores அமௌண்ட் வந்து இது வராங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். பட் இப்போ வந்து இந்த அளவு ஒரு பிரைஸ் ரியாக்ஷன் வந்து ஜஸ்ட் நெட்மெட்ஸ் மட்டுமே ஆனனால மட்டுமே இங்கே பிரைஸ் இந்த அளவு இங்கே இங்கிலீஷ் ஆயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரைஸ் ஓகேங்களா. இன்னைக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆன முக்கியமான காரணம் என்னன்னா, ரெண்டு வாரமாக மீடியா ஸ்பெகுலேஷன் மட்டும்தான் மார்க்கெட் இருந்துச்சு. மாதிரி வந்து ரிலையன்ஸ் வந்து நெட்மெட்ஸ் வாங்க போகுது, ஃபார்மா கம்பெனி ஐ மீன் ஃபார்மாவோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, அப்புறம் வந்து 27,000 crores ஒருத்தான அந்த டீலை வந்து பண்ண போகிறாங்க ஃபியூச்சர் குரூப்ஸோட அப்படின்னு டாக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. எதுவுமே வந்து அவங்க வந்து ஐ மீன் கம்பெனி வந்து கிளாரிஃபை பண்ணாங்க இல்லையோ தெரியல, பட் கம்பெனி தான் அந்த மாதிரி போகிற மாதிரி தெரியாமல் இருந்தது ஓகே. ஐ மீன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். பட் இன்னைக்கு வந்து இந்த நெட்மெட்ஸ் 600 crores ப்ளஸ் ஐ மீன் அக்விசிஷன் வந்துட்டு கண்டிப்பாக வந்து மிக மிக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. பட் இது எது எது வந்து லீட் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் வச்சு பார்க்கணும். இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே மீடியா பீப்புள் வந்து நெட்மெட்ஸும் வாங்க போன சொன்னாங்க, ஃபியூச்சர் குரூப்ஸும் வாங்க போன சொன்னாங்க, நெட்மெட்ஸ் வாங்கிட்டாங்க, ஸோ ஆப்வியஸாக வந்து ஃபியூச்சர் குரூப்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு சில பேருக்கு தாட் ப்ராசஸ் இருக்கும். அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தால் ஓகே, ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண வேண்டாம், பொறுமையாக இருப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஃபியூச்சர் ரீட்டெயில்ஸ் ஃபியூச்சர் கன்சூமர்ஸ் எல்லாமே வந்து இதே மோக்கில் போச்சுன்னா ஒரு 20-25% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இந்த ப்ரைஸ் வந்து நிறையவே இருக்கிறது. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து மூணாக பிரிக்க ட்ரை பண்ண போகிறேன். அதாவது முதல் கேட்டகரி வந்து இந்த ஷேர்க்குள்ளனா என்டர் ஆகலை, ரிலையன்ஸ் உள்ள என்டர்னா கண்டிப்பாக ஒரு ரிலையன்ஸ் உள்ள இந்த கம்பெனிக்குள்ள என்டர் ஆனால் ஒன்று ரிலையன்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்னா இந்தியாலே பெரிய ரீட்டெயிலான வரத்துக்கு வாய்ப்புகள் ரிலையன்ஸ்க்கு நிறையவே இருக்கிறது. ஏன்னா ரீட்டெயிலோட ஃப்ரான்ச்சைஸோட டீலை வந்து பண்ண போகிறா அப்படின்னு வந்து ஏஜியம் போது சொல்லிட்டு இருந்தாங்க கரெக்டாக. ஸோ அந்த ஒரு பெனிஃபிஷியல் பாயிண்ட் இருக்கிறது. பட் அதுக்கு மேலே நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஃபியூச்சர் ரீட்டெயில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி இந்த ஷேர்லாம் என்டர் ஆகலை முதல் கேட்டகரி அப்படி பார்த்து வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஐ மீன் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, சிம்பிளாக ஒரு ரீசன் தான், டீல் முடிஞ்ச அப்புறம் என்டர் ஆகுங்க, டீல் முடியாத வரைக்கும் என்டர் ஆகாதீங்க. ஸோ அது மாதிரி டாக்ஸ் மேனேஜ்மெண்ட்டே மீன் ஒன்று மேனேஜர் வந்து டாக்ஸ் கொடுக்கணும், நாங்கள் வந்து டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டாக் கொடுக்கணும், இல்லாட்டி வந்துட்டு டீல் முடிஞ்ச அப்புறம் போகும்போது நல்லாயிருக்கும். அதான் அது முதல் பாயிண்ட், இது வந்து புதுசாக என்டர் ஆக போகிறவங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரைஸ் நான் என்டர் ஆகலாம் அப்படின்னு கேட்டால், உங்களால் என்ட்ரி ப்ரைஸு ஒரு அழகான ஸ்டாப் லாஸு ஒரு எக்ஸிட் பாயிண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ என்ன ஒரு இது தெரியுமா, இன்னைக்கு 20% ஏறிக்கு ஃபியூச்சர் ரீட்டெயில், நாளைக்கும் 20% ஏதுமே கணக்கு, சும்மா ஒரு கணக்கு வச்சுப்போம் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணக்கு வச்சுப்போம், மக்களுக்கு வந்து ரெண்டு நாள் அப்போ செய்ய போனோம்னா இன்னும் ஏறும் இன்னும் தாண்டிட்டான் நான் வரோம் ஐ மீன் மக்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி தோணும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே தெரியாமல் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து பெரிய பிஸ்னஸாக வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து என்ட்ரி ப்ரைஸ் வந்து ஒழுங்காக டிடர்மின் பண்ண முடியாதனால கண்டிப்பாக வந்து அந்தளவு டேமேஜ் இருக்கும். ஸோ செகண்ட் கேட்டகரி வந்து இந்த கம்பெனியில் இருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஐ மீன் ஏற்கனவே நான் வந்து மார்க்ஸ் லோஸ் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணுறதுக்கு நான் தரக்கூடிய பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, இந்த ரைஸில் வந்து கொஞ்சமாவது பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. பார்ஷ் மொத்தமாக வேணாம், அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 100 shares, ஃபார் எக்ஸாம்பிள் 100 shares ஃபியூச்சர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 25 shares அப்படி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒன்று வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுமேனு தோணும், இன்னொன்னா வந்து லாப சம்பாஷன் தோணும், இன்னொன்னா டீல் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீலிங் இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஏற்கனவே வந்து ஹை ப்ரைஸில் வாங்கினவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சொன்னோம்னு சொல்ல முடியும், நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி தான் வைக்க முடியுமே தவிர வந்து இந்த ப்ரைஸில் ஆவரேஜ் பண்ணலாம் ஒரு விஷயம். செகண்ட் வந்து இந்த ப்ரைஸில் ஆவரேஜ் பண்ணால் ஓகே, பட் இந்த இருந்தாலும் ரிலையன்ஸ் போக ஒரு வேகம் பார்த்தோன்னா அந்த ஒரு ஜியோவில் எப்படி இதை ஃபுல் ஸ்டேக் கிளிக் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து இந்த ரீட்டெயில் ப்ராசஸ்லேயும் போகும்போது, ஏன்னா ஸ்டேக் டெவலப் பண்ணிங்க ஓகே, பட் இருந்தாலும் அந்தளவு பெருசாக இல்லாத போது அந்தளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் அதனால் ஃபுல்லாக பெருசாக்கிட்டு அதுக்கப்புறம் டெவலப் பண்ணுறதா பிளான் இருக்கலாம். ஸோ அதனால் அந்த ஒரு தாட் ப்ராசஸில் ஏறும் போது இந்த டீல் முடியும் போது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டீல் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மக்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மூணு கேட்டகரி நான் பிரிச்சிருக்கேன். மூணு கேட்டகரி இப்போ பர்சன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரோட தாட் ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கணும்,
நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ண நினைக்கிறோம். புதுசாக என்டர் ஆகிறவங்களுக்கு எது என்ட்ரி பண்ண எது எக்ஸிட் பண்ணி கரெக்டாக புரியணும். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதுசாக இருக்கிற வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.